ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் ஆர் ஃபேக்ட்ஸ். நான் உங்கள் ராமலிங்கம். சமீபத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படிங்கிற பேரில் தேர்தலில் போட்டியிட்ட முக்கிய திமுக தலைவருடைய சொத்தின் மதிப்பு பட்டியலை வெளியிட்டார். அவர்கள் பெரும்பாலான விஷயம் தேர்தலில் அவர்கள் போட்டியிடும் போது, வேட்பாளராக போட்டியிடும் போது அளிக்கக்கூடிய விவரங்களாகத்தான் இருந்தது. அது ஒரு முறை இருக்கட்டும். இது மாதிரி எனக்கும் ஒரு ஆசை இருந்தது. நாடு முழுக்க இருக்கிற முதல்வர்கள்ல யார் பெரிய கோடீஸ்வரர், யார் ஏழை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்ட அப்போ டெல்லியை தலைமையிடமாக கொண்ட அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற ஏடிஆர் அப்படிங்கிற அமைப்பு இந்தியாவில் 28 மாநிலங்கள், 2 யூனியன் பிரதேசங்கள்ல இருக்கிற எல்லா முதல்வருடைய சொத்து பட்டியல் குறித்த ஒரு விவரமான ஆய்வு அறிக்கையை சமீபத்தில் வெளியிட்டிருக்கிறது தெரியாது. அந்த ஆய்வு அறிக்கையின்படி சில சுவாரஸ்யமான தகவல்களும் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை பத்தி தாங்க நாம இப்ப பார்க்க போறோம். இந்த ஏடிஆர் அப்படிங்கிறது டெல்லியை மையமாக கொண்ட ஒரு ஆய்வு நிறுவனம். அது சொல்லியிருக்கிற விஷயத்தை தான் நாம பார்க்க போறோம். நாட்டில் 28 மாநிலங்கள், 2 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. இதுல மொத்தம் 30 முதல்வர்கள் இருக்காங்க. இவங்கள 29 பேர் 1 கோடி ரூபாய்க்கு மேல அதிகமான சொத்துக்களை வச்சிருக்கிறாங்க. இந்த 1 கோடிக்கு குறைவான சொத்து மதிப்பு உள்ளவர் யார் அப்படின்னு கேட்டீங்களா, அவங்க வேற யாரும் இல்லைங்க, மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தான். அவங்க தன்னுடைய சொத்து மதிப்பு எவ்வளவுன்னு குறிப்பிட்டிருக்காங்கன்னா அப்டேட்ல ரூ 15 லட்சம்னு சொல்லியிருக்காங்க. நாட்டிலேயே மிக அதிகமாக படித்த முதல்வர் அப்படின்னு யாருன்னு பார்த்தா அசாம் மாநில முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா. நாட்டில் உள்ள முதல்வர்களில் 17 பேர் எந்த குற்ற வழக்குகளும் இல்லாதவர்கள். குற்ற வழக்குகளை கொண்ட முதல்வர்களுடைய எண்ணிக்கை 13. குற்ற வழக்குகள் கொண்ட முதல்வர்களில் தெலுங்கானா முதல்வர் தான் டாப். அவர் மேலே 64 குற்ற வழக்குகள் இருக்கு. இதில் 37 குற்ற வழக்குகள் இந்திய தண்டனை சட்டத்தின் ஐபிசி பிரிவின்படி கடுமையான சட்டப்பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்படும். எல்லாத்தையும் சொல்லும் பொழுது நம்ம தமிழக முதல்வர் அவர் மேல எத்தனை வழக்குகள் இருக்கு, அவருக்கு எத்தனை கோடிக்கு சொத்துக்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க ஆர்வமா கேட்கறதுக்கு காத்திருக்கிறது தெரியுது. இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இன்னும் சில சுவாரஸ்யமான தகவல்களை நாம தெரிஞ்சுக்கிட்டு தமிழக முதல்வருடைய சொத்து மதிப்பு என்ன, அவர் மேல எவ்வளவு வழக்குகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆந்திர முதல்வராக உள்ள ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கார்ல, அவர் தான் நாட்டிலேயே அதிக சொத்து மதிப்பை கொண்ட முதல்வர். அவர்கிட்ட ரூ 510 கோடிக்கு சொத்துக்கள் இருப்பதாக தெரிய வந்தது. அதே போல அவர் மேல 38 குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்படும். இந்த வகையில அவர் குற்ற வழக்குகள் அதிகமுள்ள முதல்வர்கள் 3rd இடத்தை பிடிச்சிருக்கார். பாஜக தலைவரும் அருணாச்சல பிரதேச முதல்வருமான பெமா காண்டுக்கு 163 கோடிக்கு சொத்து. இவர் கோடீஸ்வர முதல்வர்கள் வரிசையில 2nd இடத்தை பிடிச்சிருக்காரு. அதோட அவருக்கு ஒரு பைசா கூட கடன் இல்லை அப்படிங்கறதுதான் சிறப்பு. பிஜு ஜனதா தள் கட்சியோட தலைவரும் ஒடிசா முதல்வருமான நவீன் பட்நாயக், அவருடைய சொத்து மதிப்பு 63 கோடி. இவருக்கு 15 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்க. 4th இடத்தை பிடித்துள்ள பணக்கார முதல்வர் யாருன்னா நாகாலாந்து முதல்வர் நேஜூ ரியோ, அவருக்கு 46 கோடிக்கு சொத்து இருக்கு. சரி, முக்கியமான அம்சம் என்னன்னா நாட்டில் இருக்கிற பணக்கார முதல்வர்கள்ல 5th இடத்தில் இருக்கிறவரு நம்முடைய புதுச்சேரி முதல்வர் என் ரங்கசாமி தான். அவருக்கு 38 கோடிக்கு சொத்து. தெலுங்கானா முதல்வர் கே சந்திரசேகர ராவுக்கு 23 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு. ஆனா அவர் அதை 6th இடத்து தான் பிடிச்சிருக்காரு. சத்தீஸ்கர் முதல்வர் பூபேஷ் பாகேல், அவருக்கு 23 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு. அவர் 7th இடத்தை பிடிச்சிருக்காரு. அசாம் முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா 17 கோடி ரூபாய் சொத்து மதிப்போட 8th இடத்துலையும், மேகாலயா முதல்வர் கான்ராட் சர்மா 14 கோடி ரூபாய் சொத்து மதிப்போட 9th இடத்துலையும், திரிபுரா முதல்வர் மாணிக் சாகா 13 கோடி ரூபாய் சொத்து மதிப்போட 10th இடத்துலையும் இருக்காரு. பணக்கார பட்டியல கடைசி 3 இடங்களை பிடிச்சிருக்கிறவங்கல கடைசியில இருந்து முதலிடம் பிடிச்சிருக்கிறவரு ஏற்கனவே சொன்ன மாதிரி மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தான். அவங்களுக்கு 15 லட்சம் ரூபாய் சொத்து. கேரள மாநில முதல்வர் பினராயி விஜயன், இவர்கிட்ட 1 கோடியே 19 லட்சத்துக்கு சொத்துக்கள் இருக்கு. அதுக்கு அடுத்து ஹரியானா முதல்வர் மனோகர்லால், அவருக்கு 1 கோடியே 27 லட்சம் மதிப்புக்கு சொத்துக்கள் இருக்கு. கடல்லையும் முதல் 3 இடங்கள்ல பெற்றவங்க இருக்காங்க. அதுல முக்கியமா சொல்லணும்னா சந்திரசேகர ராவ்,
இவருக்கு 8 கோடி ரூபாய் கடன் இருக்குது. அவரை தொடர்ந்து கர்நாடக மாநில முதல்வர் பசவராஜ் பொம்மைக்கு 8 கோடிக்கு சொத்துக்கள் இருந்தா கூட 4 கோடிக்கு கடன் நிலவே. மூன்றாவதாக மகாராஷ்டிர முதல்வர் ஏக்நாத் சம்பத் சிண்டேக்கு 11 கோடிக்கு சொத்துக்கள் இருக்கு, ஆனா 3 கோடிக்கு கடனும் இருக்கு. படிப்புல 10ஆம் வகுப்பு கல்வி தகுதியை ஒருத்தர் பெற்றிருக்கார். 12ஆம் வகுப்பு நிறைவு செய்தவர்கள் 3 முதல்வர்கள் இருக்காங்க. பட்டதாரிகளாக நாட்டில் 11 முதல்வர்கள் இருக்காங்க. டாக்டரேட் பெற்ற முதல்வர் ஒருத்தர் இருக்கார். வயதளவுல தற்போதைய முதல்வர்கள்ல 71 முதல் 80 வயதுக்குட்பட்டவர்கள் 4 முதல்வர்கள் இருக்காங்க. 31 முதல் 40 வயதுக்குள்ள ஒருத்தரும், 51 முதல் 60 வயது வரை, 61 முதல் 70 வயது வரையிலானவர்கள் 18 பேரும் முதல்வராக இருக்காங்க. குறிப்பா 50 வயதுக்கு மேற்பட்ட முதல்வர்களுடைய எண்ணிக்கை 30 பேர்ல 22 பேராக இருக்கு. சரி, இப்ப நம்ம தமிழக முதல்வர் பற்றிய விவரங்களை பார்க்கலாம். பட்டதாரியான நம்முடைய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மீது 47 குற்ற வழக்குகள் இருக்கு. அதுல 10 வழக்குகள் கடுமையான இந்திய தண்டனை சட்ட பிரிவுகள் கீழே பதிவு செய்யப்பட்டவை. அவருடைய சொத்து மதிப்பு 8.89 கோடி மதிப்பிலான சொத்து மதிப்புகள் இருக்கிறதாகவும், கடன் நிலவை எதுவுமே இல்லை அப்படிங்கிறதா அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் தேர்தல் நேரத்தில் வேட்பாளராக போட்டியிட்ட போது சம்பந்தப்பட்ட முதல்வர்கள் அளித்த ஆவணங்கள் அடிப்படையில் தான் இந்த தகவல்களை அந்த ஏடிஆர்னு சொல்லக்கூடிய நிறுவனம் திரட்டி கொடுத்துரு. வாங்க, நாம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.